பெரியோர்களை பூஜை செய்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்று ஓங்கார குடிலாசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பாவத்தை பொடியாக்கக்கூடியவன், மரணமில்லா பெருவால் தரக்கூடியவன், அப்பேற்பட்டவனை நான் பெரியாரை துணை கொண்டிருக்கிறேன். அப்பேற்பட்ட ஆசாரி தெரியாத பெரியாரை தினம் பூஜை செய்வதால் தான் அழியக்கூடிய சொத்தை கண்டு மயங்காத சிறப்பறி வந்தது. அழியக்கூடிய அழியக்கூடிய கண்டு மயங்காத சிறப்பறி வந்தது திருவுள் துணையால். இல்லையானால் வினை சூழ்ந்துக்கு நரகத்து போவன். ஆக இப்பேற்பட்ட பெரியாரை துணை கொடல் வேண்டும், துணை கொள்ளல் வேண்டும். சான்றோர் சொல்லிக் கொடுக்கணும், நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும் சொற்குறு. பொருளாதாரத்தை பற்றியும் உயிரை பற்றியும் உடம்பை பற்றியும் வினை சூழ்வது பற்றியும் உலகத்தை பற்றியும் இதை பற்றி சொல்ல வேண்டும். சொன்னால் அன்றி ஒருவனுக்கு மயக்கம் தீராது, நரகத்தை விடுபட முடியாதவன். ஆக நாங்கள் வணங்கக்கூடிய தலைவனை உணர்த்தியிருக்கிறான், உணர்த்தியதால் தப்பித்துக் கொண்டோம். இல்லைனால் பல கோடி வந்த பொருள் பல கோடி வந்ததற்கு அதுக்கண்டு நான் மயங்கியிருப்பேன். மயங்கி வினை சூழ்ந்து அது எப்படி மயக்க வரும்? பொருளாதாரத்தை கண்டு மயங்குவது எப்படி? ஒரு பெண் உறவுகளை வைத்துக் கொள்வான், ஒரு குடும்பமோ பெண்ணை உறவு வைத்துக் கொள்வான். அவளுக்கு பின்னாடி தேவைப்படுமே, பிறகு அவளுக்கு அவள் மன நோகாமல் நடந்து கொள்ளணுமே, அவளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுமே என்று பொருளை விரும்புவான். எவ்வளோ பெரிய ஒரு குற்றம்! ஆசான் அகத்தீசனால் கொடுக்கப்பட்ட புண்ணிய அது தர்ம சொத்தை ஒரு பெண்ணுக்காக இந்த பொருளை நான் செலவு செய்கிறேன் என்றால் என்னை போன்ற நரகத்து போகாத நிற்கானோ நான் தான் நரகத்துக்கு போகிறேன். ஆக ஒன்றை அந்த அறிவு தந்தான், ஒன்றை விரும்பினால்தான்டா இது வேணும், பெண்ணாசி இருந்தால்தானே இந்த பொண்ணு வந்து பொருள் வேண்டும், தேவையில்லை. அது கொடுத்தது ஆசான் ஞான பண்டிதன். நான் வணங்கக்கூடிய தலைவன் மாயகியற்றவன், விகாரமற்றவன், பந்தபாசமற்றவன், எதையும் கண்டு மயங்க மாட்டான். சிறந்த அறிவாளியவன், பகுத்தறிவாதி, சிறந்த அறிவாளியை நான் பூஜை செய்திருக்கேன். இந்த அறிவு தந்தான் எனக்கு மயங்காதே கண்டு, பெண்ணை கண்டு மயங்கினாதானே பொண்ணை அவனுக்கு பொருள் கொடுக்க வேண்டும், தேவையில்லை, அதிலிருந்து விடுபட்டு விட்டாய். அடுத்து நான் கேட்டான், பொருள் வேண்டாம் எனக்கு, பொருளாதாரத்தை கண்டு மயங்க மாட்டேன், உள்ளும் சொல்லும் செயலும் இருக்கு ஒன்றுவாக இருக்குது, அது எதிராக சத்தியன்னு கேட்டான். எந்த பொருளை விரும்ப மாட்டேன், எந்த கட்டடமும் தாவர சங்கம சொத்துக்கள், எந்த வாகன வசித்தான் சரி, அது கோடி கோடியாக குமிந்திருந்தாலும் சரி, விரும்ப மாட்டேன்னு சொன்னால் சொன்னது சொன்னதான், சொல்லு ஒன்று செயல் இருந்து இருக்கா, அதுதான் சத்தியம். அடுத்து எந்த பெண்ணையும் கண்டு மயங்க மாட்டேன், சொல்லுண்டு செயல் ஒன்று இருக்காது, உண்மையே அதுதான் சத்தியம். ஜாதி வெறி பார்க்க மாட்டேன், எங்க என்ன நடத்தவன் எங்கே நடத்தவன் அவன் அவன் இவன், மனிதவக்க அத்தனை ஒன்றுதான், மனிதவக்க ஒன்றுதான் என்று அறிகின்ற அறிவு, அதுவும் ஆசான் கொடுத்த வாய்ப்பு. அப்போ ஜாதி ஜாதி கட்டுக்கும் அகப்பட மாட்டேன், பெண்களை கண்டு மயங்க மாட்டேன், சொத்தை கண்டு மயங்க மாட்டேன். இதை எனக்கு கொடுத்த பெரும் ஆற்றல், பெருமைக்குரிய செல்வம். அந்த செல்வத்தை ஆசான் தந்திருக்கிறான், அதான் பெரியாரை துணை கோடல். இது ஒன்று, பொருளாதாரத்தை பற்றி நன்கு அறிந்தவன், நிலையில்லாததை நிலை என்று நிலை இல்லாதது என்று அறிந்து அடக்கிக் கொண்டவன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.